விரைவுச் செய்திகள். நீலகிரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழு இன்று ஆய்வு மேற்கொண்டுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர் டி ஆர் பி ராஜா தலைமையிலான குழு குன்னூரில் உள்ள தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகத்தின் கீழ் இயங்கும் டைகர் ஹில் தொழிற்சாலையை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது தேயிலை தூள் உற்பத்தி குறித்தும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக தயாரிப்பது குறித்தும் விளக்கங்களை கேட்டறிந்தனர். நடப்பு நிதியாண்டின் தொடக்கத்தில் இருந்து தற்போது வரை 12.56 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்களை இந்திய உணவுக் கழகத்தின் தூத்துக்குடி மண்டல அலுவலகம் கையாண்டுள்ளது. தமிழகத்தில் அரிசி மற்றும் கோதுமை பற்றாக்குறையை எதிர்கொள்ள பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம், ஆந்திரா, தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து சாலை மற்றும் ரயில் மார்க்கமாக உணவு தானியங்கள் பெறப்படுகின்றன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட பயனாளிகள் அனைவருக்கும் 2024 ஆண்டுக்குள் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகிக்கப்பட உள்ளதாக தூத்துக்குடி மண்டல மேலாளர் பப்பல் வீர் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 119 அடியை எட்டியது. அணைக்கு வினாடிக்கு 12,226 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அதேநேரம் வினாடிக்கு 15,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கால்வாய் பாசனத்திற்காக மட்டும் வினாடிக்கு 400 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஸ்லோவேனியா திரைப்படங்களின் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியாவுக்கான ஸ்லோவேனியா தூதர் மரேஜா ஒடெஃப் கோஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். ஸ்லோவேனியா தூதரகமும் இந்திய சினிமா பார்வையாளர்கள் கழகமும் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் செய்திருந்தன. நிகழ்ச்சியில் ஸ்லோவேனியாவின் கௌரவ தூதர் அமித் கோயல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் தேசிய கணினி பாதுகாப்பு மற்றும் தேசிய சைபர் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் இணைய மோசடி மற்றும் குற்றங்களை தவிர்க்க இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை பெற்றிருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் எஸ் கௌரி, பியூச்சரக்கல்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் இயக்குநர் டி ஜெகநாதன், சென்னை பல்கலைக்கழக சைபர் தடயவியல் மற்றும் தகவல் பாதுகாப்பு மையத்தின் நிறுவனர் இயக்குநர் பேராசிரியர் ஆர் திலகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின்போது பாதுகாப்பு குளறுபடிகள் ஏதும் ஏற்படவில்லை என தெரிவித்தார். நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி பூத தலமாகவும் விளங்கும் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் 10 நாள் கார்த்திகை தீப திருவிழாவின் 4வது நாளான இன்று நாகவாகனத்தில் சுவாமி எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு வெள்ளி காமதேனு கற்பக விருட்சம் வாகனத்திலும் வீதி உலா நடைபெற உள்ளது. கேரள மாநிலத்தில் தட்டம்மை நோய் அதிகரித்து வரும் நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என மருத்துவத்துறை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். குறிப்பாக மலப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தட்டம்மை தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்கும்படி மாநில இந்திய அகாடமி ஆப் பீடியாட்ரிக்ஸ் மாநில தலைவர் ஜோஸ் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், மாவட்டத்தில் 160 குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் தெரிவித்தார். புதுதில்லி தேசிய உயிரியல் பூங்காவில் தேசிய ஜாகுவார் தினம் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பிக் கேட்ஸ் அண்ட் ஜாகுவார் என்ற தலைப்பில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது இந்த பயணம் பூங்காவை சுற்றி வரவும் அதில் உள்ள விலங்குகளை கண்டு புதிய தகவல்களை தெரிந்து கொள்ளவும் வழி செய்ததாக குறிப்பிட்டனர். இந்த ஜாகுவார் தினத்தையொட்டி அருகி வரும் சிறுத்தைகள் குறித்த விழிப்புணர்வு கருத்துரைகளும் ஏற்படுத்தப்பட்டன.